வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டெம் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டெம் தமிழில் நமக்கு மொத்தம் 3 இயல் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது 3வது இயல் உள்ள இலக்கணம் வழக்கு, பேஜ் நம்பர் 67. பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. வழக்கு, அதில் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறையை தான் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் முன்னோர்கள் வந்து எந்தெந்த சொல்லை வந்து எப்படி எப்படி எந்தெந்த பொருளியெல்லாம் பயன்படுத்தினார்களோ அந்த சொற்களை நம்ம அவ்வாறே பயன்படுத்துகிறத தான் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இயல்பு வழக்கு பார்க்கலாம். இயல்பு வழக்கில் வந்து ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்குனா ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுறது தான் இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயல்பு வழக்கை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து இலக்கணமுடையது, செகண்ட் வந்து இலக்கண போலி, 3வது வந்து மறுவோ. அதில் ஃபஸ்ட்டு ஒன் இலக்கணமுடையது, அது பார்க்கலாம். நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். இதில் வந்து எடுத்துக்காட்டு பாருங்கள், நிலம், மரம், வான், எழுது இந்த 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை வந்து அதற்குரிய பொருளை வந்து எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் இயல்பாக சொல்கிறது தான் இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை வந்து இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்ல தான் இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஒன் இலக்கண போலி. அதில் வந்து இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும், ஆனால் அதனை நம் முன்னோர் முற்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். இலக்கணப்போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கணப்போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கீழே புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். இலக்கணப்போலி இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இல்லத்தின் முன்பகுதியை வந்து இல்முன் என குறிக்க வேண்டும், ஆனால் அதனை நம் முன்னோர் வந்து மூன்றில் என மாற்றி வழங்கினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிளையோட நுனிப்பகுதியை வந்து கிளை நுனி அப்படின்னு கூறாமல் நுனி கிளை அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையலைனாலும் இலக்கணமுடையவை போலவே இதை ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் தான் இலக்கணப்போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலக்கணப்போலி அப்படிங்கிறது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதையே குறிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கண போலியை வந்து முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இந்த இலக்கண போலிக்கான இன்னொரு பெயர் வந்து முன்பின்னாக தொக்க போலி. இதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். அடுத்தது அதில் தேர்ட் ஒன் மறுவு. அதில் வந்து நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறுவு எனப்படும். இந்த மறுவு இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் வந்து முழுமையாக அதை வந்து பயன்படுத்துறதில்லை. எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிற பெயரை வந்து நம்ம தஞ்சை அப்படின்னு சொல்கிறோம், திருநெல்வேலி அப்படிங்கிற பெயரை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு அந்த இலக்கண நெறியிலிருந்து அதை வந்து மாற்றி சொல்கிற சொற்களை தான் மறுவு சொற்கள் மறுவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோவை, குடந்தை, இந்தை, போது, சோநாடு. அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்குன்னா என்னென்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறரிடம் வந்து சொல்ல தகுதியற்ற சொற்களை வந்து தகுதியான வேறு ஒரு சொல்லை கொண்டு குறிப்பிடுறது தான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகுதி வழக்கை வந்து 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இடக்கர
இடக்கரடக்கள், செகண்ட் ஒன் மங்களம், தேர்ட் ஒன் குழுவுக்குறி. இதில் ஃபஸ்ட் ஒன் இடக்கரடக்கள், இது பார்க்கலாம். அதில் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கள் ஆகும். இது வந்து பிறரிடம் வந்து வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை வந்து தகுதியுடைய வேறொரு சொல்லை கொண்டு கூறுறது தான் இடக்கரடக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். அடுத்தது செகண்ட் ஒன் மங்களம். அதில் செத்தார் என்பது மங்களமில்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டார். நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதே மங்களம் என்பர். மங்களம் அப்படின்னு என்னன்னா, இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லியிருக்காங்க. செத்தார் அப்படிங்கிற இந்த சொல் வந்து மங்களமில்லாத சொல் அப்படின்னு நம் முன்னோர் வந்து கருதியிருக்காங்க. அதனால் இந்த செத்தார் அப்படிங்கிற சொல்லை வந்து துஞ்சினார் அப்படின்னு வந்து மாற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நாம் இந்த காலத்தில் வந்து இதை வந்து இயற்கை எய்தினார் அப்படின்னு மாற்றி குறிப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வாறு அந்த ஒரு மங்களமில்லாத சொல்லை வந்து மங்களமுள்ள வேறொரு சொல்லை குறிப்பது தான், சொற்களால் குறிப்பது தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு, ஓலை திருமுகம், கருப்பு ஆடு வெள்ளாடு, விளக்கை அணை விளக்கை குளிரவை, சுடுகாடு நன்காடு. அடுத்தது தேர்ட் ஒன் குழுவுக்குறி. அதில் பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய பேர் கூடியிருக்கிற ஒரு இடத்துல வந்து சிலர் மட்டும் அவங்களுக்குள்ளேயே சில செய்திகளை வந்து பரிமாறிக்கொள்கிறதுக்காக மற்றவங்களுக்கு புரியாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசும்போது இவ்வாறு வந்து ஒரு குழுவினர் வந்து ஒரு பொருள் அல்லது இந்த செயலை குறிக்கிற மற்ற சொற்களை வந்து தமக்குள் பயன்படுத்தி பேசுகிறத தான் குழுவுக்குறி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பொன்னை பரி எனல், இதில் வந்து பொற்கொள்ளர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது இதுக்குரிய பொருள். அதை வந்து இதுக்குரிய பொருள் தான் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. அடுத்தது ஆடையை காரை எனல், ஆடையை காரை எனல், இதில் வந்து இதுக்குரிய பொருள் வந்து யானை பாகர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது பொருள். இதை வந்து மற்றவர்களுக்கு புரியக்கூடாது, சிலவங்களுக்கு மட்டுமே அவங்க சொல்ல நினைக்கிறவங்களுக்கு இப்படி மாற்றி சொல்கிறது தான் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெரிந்து கொள்வோம். அந்த பாக்ஸில் பாருங்கள், இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கள், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். இதில் வந்து இந்த மூணு இருக்கு இல்லையா, தகுதி வழக்கிலுள்ள மூணு வகை, அதில் இடக்கரடக்கள், மங்களம், குழுவுக்குறி, இந்த மூன்று ஒரு சொல்லுக்கு மாற்றாக மற்றொரு சொல்லை பயன்படுத்துகிற முறை தான் இந்த மூன்று முறைகளும். இதில் வந்து நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கள், அடுத்தது மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம், அடுத்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது போலி, அதில் வந்து அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அறன் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்களில் ஓரெழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி மூன்று வகைப்படும். அதில் ஃபஸ்ட் ஒன் முதற் போலி, செகண்ட் ஒன் இடை போலி, தேர்ட் ஒன் கடை போலி. போலி அப்படின்னா என்னென்னா, அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அறம் செய்ய விரும்பி, இது வந்து ஔவையாருடைய வாக்கு. அடுத்தது அறன் வலியுறுத்தல் என்பது திருக்குறளோட அதிகாரத்தில் வந்து ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு தொடர்களில் வந்து அறம், அரண், இந்த ரெண்டு சொற்களும் ஓரெழுத்து
இந்த ரெண்டு சொல்ல வந்து ஒரு எழுத்து மாறியுள்ளது. அந்த இறுதியாக உள்ள எழுத்து வந்து மாறி இருக்குது, ஆனால் இதோட பொருள் வந்து மாறுபடாமல் ஒரே பொருளை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு ஒரு சொல் வந்து அந்த சொல்லோட முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் மாறி வேறு ஒரு எழுத்து வந்து இடம்பெற்று அதே பொருளை கொடுக்கறது தான் போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போலி என்னும் சொல் வந்து எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா போல இருத்தல் அப்படிங்கிற சொல் வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போலி வந்து மூன்று வகைப்படும். ஃபஸ்ட்டு முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதில் ஃபஸ்ட்டு முதற் போலி அதை பார்க்கலாம். முதற்போலி பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதல் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். முதற்போலினா என்னன்னா சொல்லின் முதலில் உள்ள எழுத்துக்கள் வந்து சொல்லில் முதல் உள்ள எழுத்துக்கள் மாறினாலும் அதோட எழுத்துடைய அந்த சொல்லுடைய பொருள் மாறாமல் அதே பொருள் தருவது தான் முதற்போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மயல். இந்த சொற்களில் அந்த முதல் எழுத்து மட்டும்தான் மாறியிருக்கே தவிர அதோடைய பொருள் வந்து மாறலை. அதனால தான் இது முதற்போலி. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், இடைப்போலி. அதில் அமைச்சு, அமைச்சு, இளைஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர், அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும். இடைப்போலி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சொல்லுக்கு இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் அந்த சொல்லுடைய பொருள் வந்து மாறாமல் அதே பொருள் தருவது தான் இடைப்போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைச்சி, அரையர், அரையர். இதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன், கடைப்போலி. அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். கடைப்போலினா என்னென்னா ஒரு சொல்லில் உள்ள இறுதி எழுத்துக்கள் வந்து மாறினாலும் அந்த சொல் வந்து ஒரே பொருளை தரது தான் கடைப்போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அகம், அகன், நிலம், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர். அடுத்தது இந்த அக்ரிணி பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகர கடைப்போலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். இந்த பாயிண்டில் வந்து அக்ரிணி பெயர்களின் இறுதியில் வந்து நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக இதில் வந்து நகரம் வந்து கடைப்போலியாக வரும் கொடுத்துருக்காங்க. அதே லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் வந்து கடைப்போலியாக வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது முற்றுப்போலி. மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. ஐந்து, அஞ்சு இச்சொற்களை நோக்குங்கள். இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டிருந்தாலும் அது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். இதில் முற்றுப்போலி அப்படின்னா என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்தா இந்த போலிகள் அதோடைய வகைகள் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி இந்த மூணு வகையும் இல்லாமல் முற்றுப்போலின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐந்து, அஞ்சு இச்சொற்களில் வந்து அஞ்சு அப்படிங்கிற சொல் வந்து ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அஞ்சு என்ற சொல் வந்து என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் வந்து அனைத்தும் மாறி இருந்தாலும் அது வந்து ஐந்து அப்படிங்கிற பொருளை தான் தருது. இவ்வாறு ஒரு சொல்லி இப்படி ஒரு சொல்லில் உள்ள இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக இன்னொரு சொல்லில் அமைந்த எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டிருந்தாலும் பொருள் மாறாமல் இருக்கிறது தான் முற்றுப்போலி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.